குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சூப்பரான டாபிக் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயப்படுற டாபிக்கு. ஆனால் பயம் ஒரு மனிதனுக்கு மிக தெளிவான ஒரு தெளிவை கொண்டு வந்து விடும், மிக சிறந்த தெளிவையும் கொடுத்து விடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெளிவு மெயினாக ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது. தன்னோட வாழ்க்கையில் அந்த இதை ஓன அனுபவிக்கும் போது உயிர் இருக்காது, உடம்பில் உடல் மட்டும்தான் இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய இறுதி சடங்குக்கு நம்ம போகும்போது அங்கே நமக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான தெளிவுகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைய டாபிக்கு. இறுதிச் சடங்கில் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நம்ம என்ன தான் கற்றுக்குறோம். நம்ம எவ்வளவோ டெத்து ஃபோனரல்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். அங்கே போயிட்டு வரோம், அங்கே போனால் குளிக்கூடாதுன்றாங்க, அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சுற்றி நின்று அழுகிறாங்க, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாடி இருக்குது, இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் நடனா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான், தனியாக ஒருத்தன் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கான். ஆனால் உண்மையாகவே நம்ம இறுதி சடங்கு வீட்டுக்கு போய் நம்ம என்ன தான் கற்றுக்குறோம், என்ன தான் தேவை ஒரு மனிதனுக்கு? உண்மையே சொல்லப்போனால், ஒரு மனிதன் இறுதிச் சடங்கு வீட்டு, அதாவது அந்த ஒரு டெத்துக்கு போகிறான், நம்ம வந்து கொலைக்கியல்லே நம்ம பேசுவோம், ஒரு டெத்துக்கு போகிறான்னு வைங்க, டெத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா, வாழ்க்கையில் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பரிய மாட்டீங்க, கோபம் வராது உங்களுக்கு. மிக சிறந்த புரிதல் அந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி என்ன ஒரு இறுதி சடங்கு ஒரு மனிதனுக்கு தெளிவையும் புரிவையும் ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே வந்து இப்போது டெத்து அப்படின்லாம் பேசும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். வார்த்தைகள் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளோட அதனுடைய ஒரு உள் நோக்கம், அதோடய இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம நெகட்டிவாக சில விஷயங்களை ஓப்பனாக இருக்கிற மாதிரியே நம்ம பேசுவோம். ஏன்னா இருப்பதை இருப்பதாக அப்படியே பார்த்தால்தான் சில விஷயங்கள் வந்து நமக்கு விளங்கி கொள்ளும். அதுக்காக தான் பார்ப்போம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டெத்துக்கு. அந்த டெத்தில் வந்து இறந்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பத் தலைவர்னு நம்ம வச்சுப்போம். அந்த இடத்துல ஒரு குடும்பத் தலைவர் இறந்துடுறாரு. அவ்வளோ நாள் அந்த குடும்பத் தலைவரை அவரோட புள்ள பார்த்தீங்கன்னா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அவ்வளவு நாள் அதே அந்த குடும்பத் தலைவரை அவரோட மனைவி வந்து புருஷா, கனவா, டார்லிங், செல்லம், ஹனி அப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், சார் என்ன சார் நீங்கள், அண்ணா என்னண்ணா நீங்கள் இப்படிலாம் கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளோட டீச்சர்ஸ்லாம் நம்மளை, நீ ஒரு மிகப்பெரிய அச்சீவர், நீ வாழ்க்கையில் இப்படி சாதிப்ப இப்படி சாதிப்ப அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்படி நம்மளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பல பேர்கள் வைத்து நம்மளை அப்படியே கெத்தாக சூப்பராக கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம உயிர் போனதுக்கப்புறம் எல்லோரும் கூப்பிட்றது ஒரே ஒரு பேர் தான். என்ன பேர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் பாடியை எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்குறான். அப்போது இவ்வளோ நாள் நம்ம அப்பாவாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் ஃப்ரெண்டாகவும் பல பேர்களில் அழைக்கப்பட்ட நாம் இந்த உடலை விட்டு, இந்த உடல்ன்றது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ டஸ்ட், வெறும் டஸ்ட்டு தான், குப்பை, வெறும் கூலமாக போகக்கூடிய ஒரு சாதாரண இந்த ஒரு உடம்புக்குள்ளே அந்த உயிர்ன்ற அந்த ஒரு மெட்டீரியல் இந்த உடம்பை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா அது டீப்பாக போனால் ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆன்மாக்குள்ளன்னு டீப்பாக போனால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம், ரொம்ப டீப்பாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிகளை போக வேணாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக மட்டும் சொல்கிறேன், இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டது என்றால் இந்த உடம்பிற்கு வெறும் டெட் பாடின்னு தான் பேர். பாயிண்ட் நம்பர் ஒன், யாரும் நம்மளை மதிக்க போகிறது கிடையாது. அதுவும் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு கோழி செத்துருச்சுனாலோ, இல்லை ஒரு புறா செத்துருச்சுனாலோ, இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி செத்துருச்சுனாலோ, இதில் எது இறந்தாலும் கூட மினிமம் ஒரு நாள், ஒன்றரை நாள், இல்லை ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிடுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு உயிர் போயிருச்சுன்னா அவன் பாடியை ஒரு நாள் கூட வீட்டில் வச்சுருக்க மாட்டான், பூரா பேர் மூக்க முடிக்கிறான். கொண்டு போய் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துல போச்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா டார்லிங்னு கூப்பிட்ட அந்த உடம்பை, ஐயோ இதுக்கப்புறம் இது பெரிய தீட்டுன்னு சொல்லி ஊரை விட்டு தனியாக கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கிறான். அப்போ பார்த்துக்கங்க, இந்த உயிர் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேல்யூன்றது. இந்த உயிர் நம்மளை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ என்பதே கிடையவே கிடையாது. அதனால் எதுக்கு ஒரு மனிதன் வந்து ஈகோவோட வாழணும்னு நினைக்கிறீங்க? ஈகோன்றது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீ பெரியாள் நான் பெரியாள் அதுதான் ஈகோன்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது. ஈகோ அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஈகோ தான். உண்மையான ஈகோ என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உண்மையாக ஈகோ என்பது
நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிற வரைக்கும் ஈகோ என்பது கடைசி வரைக்கும் இருக்கும். உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் ஈகோ வலிச்சிட்டேன் இல்லை எனக்கு அப்போ ஈகோ கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால், உயிர் இருக்கும் வரை அந்த ஈகோ என்பது இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணால் தான் அந்த ஈகோவை அழிக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அப்போ ஒரு மனிதன் ஈகோவே இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் வாழ முடியாது. மிகப்பெரிய ஞானிகளால் ஈகோ இல்லாமல் வாழ முடியும். அப்போ ஒரு சராசரி மனிதன் ஈகோ இல்லாமல் வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு நிம்மதி கிடைக்குமா? கண்டிப்பாக ஈகோ இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஒரு 100% இல்லை 90% இல்லை 80% இருக்கக்கூடிய ஈகோவை நீங்கள் வந்து இதை கான்ஷியஸாக இந்த புரிதல் இந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80% வந்து உங்கள் ஈகோ இல்லாமல் வெறும் 20%ல வாழும்போது உங்களுக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புரிதல்கள் தெரிதல்கள் வரும். மெயினாக அந்த டெத் ஹோம் நீங்கள் போகிறீங்க, ஒரு டெத்தில் போய் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி உங்களோட இப்போது இறந்துருக்கிறது ஒரு கணவன், அவரோட மனைவி அழுறாங்க. ஏன் அழுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ என்னை விட்டு போயிட்டாரே, ஐயோ என்னை விட்டு போயிட்டாரே, இப்படி அழுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி அழுவாங்க. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 20% 30% இருக்குன்னா மீதி 70% எதுக்காக அழுறாங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்து எனக்கு வேணுங்கிற தேவையெல்லாம் வீட்லையே இருந்து பார்த்துட்டு, எனக்கு வேணுங்கிற சமையலை சமைக்கிறதுக்கு தேவையானதை வெளியில் போய் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு, வருமானம் வேணுங்கிறத சம்பாரித்து கொண்டு வந்து போட்டுட்டு, இதெல்லாம் தாண்டி என் குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்து அப்பப்போ நான் சண்டை போட்டால் அதெல்லாம் கண்டுக்காமல் இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்தானே ஒரு நல்ல மனுஷன், இவன் போயிட்டானே, இதுக்கப்புறம் என்னை பார்த்துக்க யார் இருக்கான்னு அவங்க அழுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லா உங்களுடைய மறைவு என்பது கண்டிப்பாக அது மறக்கப்படும், மறைக்கப்படும் கிடையாது, அது மறக்கப்படும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெத்து முடிஞ்சு காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கருமாதின்ற டைம்லாம் தாண்டினதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் எங்கள் நான் நிதர்சனமான உண்மையை பேசுகிறேன், எங்கள் அப்பா இறந்து 2 வருடங்கள் ஆகுது. எங்கள் அப்பா இறந்தார், அந்த வருத்தம் அந்த சோகம் எல்லாமே இருந்து இன்றைக்கி அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். இதுதான் ஃபேக்ட், எல்லாத்துக்கும் இதுதான் நடக்கும். ஸோ நிரந்தரம் என்பது இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாசிங் பை தான், எல்லாமே பாஸ் ஆகி ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி போயிட்டே இருக்கும், எதுவுமே நிற்காது. நீங்கள் பிடித்து வைப்பது மட்டும்தான் நிற்கும். வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விளையாடுற கேமே இட்ஸ் அ ஃபெயிலியர் கேம். நம்ம வேணால் இந்த ஃபெயிலியர் கேமில் சக்ஸஸ் ஆகலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், நல்ல பேர் எடுக்கலாம், ஃபேம் ஆகலாம். ஃபேம் ஆனால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு மனிதன் புகழ் அடைகிறான்னா அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன, கவலைகள் என்னன்றது நிறையா பேசலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகாமல் இந்த ஒரு டெத்துன்ற மேட்ரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கும் போதே ஃபெயிலியர் கேம் தான் விளையாடுறீங்க. நீங்கள் பிறக்கும் போதே உங்களோட இறப்பு தேதி என்பது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன, அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு டை, நீங்கள் சாக போகிற விளையாட்டு தான் விளையாடுறீங்க. இதுக்கிடையில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை டிராவல்ன்றது பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கை ட்ராவலை நம்ம டெஸ்டினேஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் ஓடணும் ஜெயிக்கணும்பாங்க. கண்டிப்பாக அது தேவைதான். ஆனால் அதே மென்டாலிட்டியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய ட்ராவல் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கவலைகளாக இருக்கும். அப்போது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுன்றது உங்களோட நோக்கம் கிடையாது, அது உங்களுடைய தேவை கிடையாது. டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு செகண்ட் நீங்கள் உழைக்கிறீங்க தெரியுமா, ஒவ்வொரு செகண்ட் ட்ராவல் பண்ணுறீங்க தெரியுமா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நடிகர் ஆனாதான் எனக்கு சந்தோஷன்றது அது எண்டு, அல்டிமேட் எண்டு. ஆனால் அந்த நடிகர் ஆகிறதுக்கு ஒரு ஆடிஷன் போகிறேன், அது பஸ்ஸில் போகிறேன் நான், பஸ்ஸில் போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு 10 பேரை பார்க்குறேன், அந்த 10 பேரை பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது, அந்த 10 பேரோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணுறேன். ஒரு ஆடிஷன் போகிறேன் அப்படின்னா அங்கே பல பேரை நான் மீட் பண்ணுறேன், அங்கே வந்து எனக்கு ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்குது, ஒவ்வொருத்தங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் வந்து ஹாப்பியாக நினச்சி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கம்ப்ளீட் ட்ராவல் என்பது மிக சிறப்பானதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டுன்றது அல்டிமேட் எண்டு. ஆனால் இந்த அல்டிமேட் எண்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாழ்க்கை, இதை அதை அடையணும், அதை அடையணும், அதை அடையணுன்ற அந்த அர்ஜில் போகாமல், அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு ஆங்ஸைட்டியில் போகாமல் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வாழ்ந்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா அந்த ஈகோன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகும். கான்ஷியஸ்னஸோட விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து உங்களை விட்டு தானாக போகும். மெயினாக இந்த டெத்து வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம பிறக்கும் போதே நம்ம சாக போகிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, நம்ம கண்டிப்பாக சாக போகிறோம். அப்போ என்ன நம்மளோட வேலை, நம்ம சாக போகிறது தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி டேட்டு டைம் தெரியாது. ஒரு சில மகான்கள் ஜீவசமாதிக்கெல்லாம் போகும்போது அதை சொல்லி வச்சுட்டுலாம் போகிறாங்க. நான் சராசரி மனிதனாக நம்ம சாக போகிற டைம்லாம் நமக்கு தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா
நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து அந்த ஈகோன்றது இருக்காது, டென்ஷன் இருக்காது, கவலை இருக்காது, ஆங்ஸைட்டி இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. ஸோ எந்த ஒரு மனிதன் லெட்டிங்கோ, போனது போகட்டும், இன்னும் என்கிட்ட உயிர் இருக்குது, இறைவன் இருக்கா, இந்த உலகம் இருக்குது, இந்த மக்கள் இருக்கான்ற மென்டாலிட்டியில் எவன் ஒருவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் பற்று என்பதும் பிடிமானம் என்பதும் இருக்காது. இதை தான் ரொம்ப ஈஸியாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அட்டாச்சு டு நத்திங் கனெக்டட் டு எவ்ரி திங். எது கூட அட்டாச் ஆகாமல் இருங்க, எல்லாத்து கூடயும் கனெக்டடாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கில் உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் உங்கள் எல்லோரையும் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாவிஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச்.